இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி ஊடாக. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பகுதி ஊடாக இணைந்திருக்க போறோம். என்ன தலைப்பு என்றால், இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய மனதிலே வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக செய்தி ஒன்றை பார்க்கின்ற பொழுது, 24 மனத்தியாளத்தில் 7 பாடசாலை மாணவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், அதாவது துஷ்பிரயோகப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. 24 மனத்தியாளம் என்பது ஒரு நாள் பொழுதிலேயே வந்து சிறுமிகள் வந்து இவ்வாறு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் 7 பேர் என்கின்ற பொழுது, நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய நாட்டினுடைய நிலை என்பதை விட எங்களுடைய சமூகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் சமூகத்திலே இன்று இவ்வாறான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சிறுவர்கள் மட்டத்திலே வந்து நாங்கள் சமூக ரீதியிலே விழிப்புணர்வுகளை இன்னும் கொண்டு வரவில்லை என்கிற ஒரு விடயம் தான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது சிறுவர்கள் மத்தியில் நாங்கள் சிறுவர்கள் தினம் பெறுகின்ற பொழுது, அல்லது சிறுவர் உரிமைகள் தினம் பெறுகின்ற பொழுது, பெண்கள் மகளிர் தினம் பெறுகின்ற பொழுது, மகளிர் விழிப்புணர்வு தினங்கள் வருகின்ற பொழுது மட்டும் நாங்கள் கோஷங்களையும் பேரணிகளையும் நடாத்தி விட்டு அதுரமான செயற்பாடுகளில் எங்களுடைய சமூகம் சார்ந்து நாங்கள் ஈடுபடுகிறோமா என்பது இன்று கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த விடயத்தை நாங்கள் இன்று பேசும் பொருளாக எடுத்திருக்கிறோம். சிறுவர் உரிமைகள் வந்து சிறு வயதிலிருந்தே குடும்பத்தில் கண்காணிக்கப்பட வேண்டிய விடயம். அதுபோல இந்த சிறுவர்கள் பாடசாலை பருவத்திலே பாடசாலை ஆசிரியர்களால் பாடசாலை சமூகத்தால் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அடுத்து சமூக மட்டத்திலே பாடசாலை என்று வெளியேறினால் அது சமூக மட்டத்திலே சமூக பார்வைக்கு கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டிய காலம். இவ்வாறு நாங்கள் இந்த வகைப்படுத்தல்களை மேற்கொள்ளலாம். பாடசாலை மட்டம், சமூக மட்டம், பெற்றோர் மட்டத்திலே வந்து இந்த சிறுவர் உரிமைகள் தங்கி இருக்கிறது. சிறுவர்களுக்கு முதலில் நாங்கள் சிறு வயதிலிருந்தே சில விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எது நல்ல தொடுகை, எது கெட்ட தொடுகை, இந்த பேட் ஹேபிட்ஸ் எது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு குழந்தையை ஒருவர் தொடுகிறார் என்றால் இந்த தொடுகையில் இருக்கின்ற நன்மை தீமை என்கிற விடயங்கள் இருக்கிறது. ஒரு நன்மை என்கின்ற பொழுது, ஒரு அன்பினால் ஒருவர் வந்து ஒருவரை தொடுகின்ற பொழுது அல்லது அரவணைக்கின்ற பொழுது அதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், அது அன்பு. ஆனால் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையிலே அல்லது அவருடைய தொடுகை என்பது வித்தியாசமான இடங்களிலே அல்லது வித்தியாசமாக படுகின்ற பொழுது அதை வந்து நாங்கள் ஒரு துஷ்பிரயோக ரீதியிலான ஒரு முயற்சியாகத்தான் எடுக்க வேண்டும். அல்லது குழந்தையை அவர் வந்து பாலியல் ரீதியிலே துன்புறுத்துவதற்கான ஒரு பார்வையாக நாங்கள் எடுக்க வேண்டும். அதை நாங்கள் சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக முன்னிய காலங்களில் சொல்வார்கள், இந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த விடயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இன்றைய வளர்ந்து வரும் சமூகத்திலே ஆண் பிள்ளைகளுக்கும் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம். பெண்கள் மட்டுமல்ல, இன்று ஆண் பிள்ளைகளும் ஓரினப்பால் சேர்க்கையின் அடிப்படையிலே பெரியவர்களினால் சிறு குழந்தைகள் சிறுவர்களான ஆண் பிள்ளைகளும் அங்கே வந்து பாதிக்கப்படுகிறார்கள். அவை ஆண் பெண் என்கின்ற விடயம் இதிலேயும் வந்து தொடங்கிவிட்டது. முன்னைய காலங்களில் பெண்களை மட்டும் இலக்காக கொண்ட ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் இன்று ஆண்களையும் இவ்வாறான ஆண் குழந்தைகளையும் இவ்வாறான பாலியல் ரீதியான கெடுதல்களுக்கு உட்படுத்துகின்ற விடயங்கள் வந்துவிட்டது. அவை எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பெற்றோர் தங்களுடைய விழிப்புணர்வை வைத்திருக்க வேண்டும். எந்த பிள்ளையாக இருந்தாலும் இன்று துஷ்பிரயோகங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் நினைத்து விடலாம், ஆண் பிள்ளை தானே, அவன் பாடசாலை தனியாக சென்று வருவான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஆண் மகன், அவன் வீர சிங்கக்குட்டி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பெருமை பாரலாம். ஆனால் அந்த ஆண் குழந்தைகளுக்கும் இன்று ஆபத்து இருக்கிறது. ஆகவே ஆண்களுக்கே இவ்வாறான ஒரு நிலைமை எங்களுடைய பிரதேசங்களில் என்றால், ஒரு பெண்ணுக்கு இவ்வாறான பாதுகாப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஆண் என்பவரை நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு வீரனாக, அந்த வீரன் வலுத்து அவன் எதிர்த்தாவது போராடி வருவான் என்கிற ஒரு விடயம் இருந்தாலும், பெண்ணால் முடிந்தவரை சாதித்தாலும் அவளுடைய அந்த கற்பை வைத்து வந்து இன்றைய சமுதாயத்திலே வந்து அவள் எதிர்காலத்தில் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடியதில் இந்த சமூகம் வந்து மாற்றிவிடும் அந்த வன்புணர்வுகளை. அவை முடிந்தவரை நாங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கம் எது, எது கூடாத விடயங்கள் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் முதல் அடிப்படையாக நாங்கள் பார்க்க வேண்டும். கூடுதலாக இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்களிலே பாதிக்கப்படுபவர்களை பார்க்கின்ற பொழுது, தெருவோர சிறுவர்கள், அனாதைகள் ஆக்கப்பட்ட சிறுவர்கள், வறுமையில் இருக்கின்ற சிறுவர்கள், பீச் பாய்ஸ் என்று சொல்வார்கள், கடற்கரைகள் அதாவது வீதியோரங்களிலே இருக்கின்ற சிறுவர்கள், அதே போன்று பெற்றோருடைய கவனிப்பற்ற சிறுவர்கள், மற்றும் ஏழ்மையிலே வந்து அந்த பிச்சை எடுக்கின்ற தருவாயில் இருக்கின்ற சிறுவர்கள், வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற சிறுவர் தொழிலாளர்கள், இவர்கள் எல்லாம் சிறுவர்கள் உரிமைகளிலேயே பாதிக்கப்படுகின்ற ஒரு அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஏழ்மையான சிறுவர்களை வந்து பெரியவர்கள் பணம் படைத்தவர்கள் முதலைகளாக என்று சொல்வோம். முதலைகள், பணம் படைத்த ஒரு சில முதலைகளினால் அந்த பிள்ளைகள் வந்து பாலியல் ரீதியிலே வந்து என்ன சொல்லப்படுகிறார்கள், துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு வேலையை ஒருவர் ஒரு குழந்தை சொல்ல செய்யவில்லை என்றால் அந்த குழந்தையை வந்து சட்டார்ந்து அடிப்பது. நாங்கள் நினைக்கின்றோம் சிறுவர் உரிமைகள் என்கின்ற பொழுது பாலியல் மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு குழந்தையை கோபமாக திட்டுதல், ஒரு குழந்தையை கோபமாக அடித்தல், ஒரு குழந்தையை ஒரு கோபமாக
கிள்ளுதல், நுண்ணுதல், என்ன பேசுதல், அடித்தல், அனைத்து அனைத்து விடயங்களும் வரும். அதே போன்று குழந்தைகளை துன்புறுத்தல் வரும். குழந்தைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காமல், அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் செய்கின்ற விடயங்களும் துன்புறுத்தல்கள் எல்லாம் இந்த குழந்தைகள் உரிமைகளுக்குள் வரும். அதை விட அடுத்தபடிதான் இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களும் பெறப்போகிறது. அவை சிறுவர்களை நாங்கள் அந்த மட்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு சமூகம் தான் பொறுப்பு. இந்த பல சிறுவர்கள் இதனால் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கவலைக்குரிய விடயம். வெளி உலகத்திலே பல சிறுவர்கள் பாதிக்கப்படுவது தெரிவதில்லை. இந்த உறவினர்கள் வீடுகளுக்கு நாங்கள் பெற்றோர்கள் செல்கிறோம் தானே, உறவினர்கள் வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் அந்த உறவினருடன் நித்திரை கொள்ளட்டும் என்கிற ரீதியிலே நாங்கள் ஒருவரை நம்பிக்கையாக விடுகிறோம். என்னால் உறவுகள் தானே, அவர்களை நம்பிக்கையாக நாங்கள் விடுகிறோம். ஆனால் அங்கு நடக்கின்ற தவறு என்னவென்றால், பெரியவர்கள் சிறுவர்களை வந்து தவறான ஒரு பாதைக்கு ஒரு சிலர் வந்து தவறாக இழுத்து செல்வார்கள். அதாவது தவறான நடத்தைகளை அவர்களுடன் நடாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வசப்படுத்தி கொண்டு காலப்போக்கில் அவர்கள் வந்து அந்த பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகப்படுத்துகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம். ஆக பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வீட்டுக்கு வெளியிலே அனுப்புகிறீர்கள், விடுகிறீர்கள், தனியாக விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் இதை சிந்தித்தே ஆக வேண்டும். அது எந்த ஒரு உறவினராக இருக்கட்டும், ஏனென்றால் இன்று பெற்ற பிள்ளையே கூட கற்பழிக்கின்ற உலகத்தில் தான் இருக்கின்றது. இந்த தந்தையர் சில ஒரு தந்தையர்கள் வந்து ஒரு சில தந்தையர்கள் பெற்ற பிள்ளைகளையே கற்பழிக்கிறார்கள் என்கிற பொழுது யாரை நம்புவது என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், சிறுவயதாக இருந்தாலும், பெருவயதாக இருந்தாலும், எந்த வயது பிரிவாக இருந்தாலும், திருமணம் செய்த பின்பாக இருந்தாலும் கூட அவர்களுடைய குடும்ப நலன் கருதி பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணிப்பாக பிள்ளைகளில் இருப்பது நன்று. ஏனென்றால் பிள்ளைகள் பேசாமல் இருந்தாலும் வேறொரு நபர்கள் வந்து பிள்ளைகளை சீண்டுதலுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி விடுகிறது. அவை கணவன்மார்களும் இந்த விடயத்தில் அக்கறையாக தான் இருக்க வேண்டும், மனைவிமார்களும் அக்கறையாக இருக்க வேண்டும் என்றால் இன்று எதுவும் எப்படியும் நடக்கலாம். என்றால் மயக்க மருந்துகளை கொடுத்து கூட இந்த கற்பழிப்புகள் நடக்கிறது, அவர்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. இதனால் எல்லோருமே விழிப்புணர்வுடன் தான் இருக்க வேண்டும். நாங்கள் அதோட சொல்றதுக்கு சமூகம் இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் சிறுவர் உரிமைகளை பற்றி கதைக்கோம். ஆக இப்படி வெளியிலே அனுப்புகின்ற பொழுது பிள்ளைகளை நீங்கள் நேர்த்தியாக கவனிக்க வேண்டும். உங்களுடைய கண்காணிப்பில் பிள்ளைகளை வைத்திருங்கள், அதுதான் மிக முக்கியம். எங்கு கொண்டு சென்றாலும் உங்களுடைய கண்காணிப்பு மத்தியிலே நீங்கள் அவர்களை வைத்திருப்பால்தான் ஓரளவாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைய பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்ட பின்பு பிரமித்து போகிறார்கள். எனக்கு என்ன என்றே தெரியவில்லை, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, பேதலிச்சு போய் நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் பெற்றோர்கள் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு சம்பவங்களை கிளறுகின்ற பொழுதுதான் சில விடயங்கள் தெரிய வருகிறது. பவுனியாவிலே 15 வயது மாணவி கூட்டு வன்புணர்வு, கூட்டு வன்புணர்வெல்லாம் முடிந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பின்புதான் பிள்ளையினுடைய நடத்தையிலேயே மாற்றம் வருகின்ற பொழுதுதான் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை என்ன நடந்தது என்று விசாரிக்கிறார்கள். அப்படி என்ற பிள்ளை தன்னுடைய பயத்தை எதையும் சொல்லவில்லை. என்ற பெற்றோர்கள் தன்னுடன் இருக்கிற நண்பர்கள் கெட்டவர்கள் நினைத்து விடுவார்கள் என்பதற்காக உறவு பெண் ஒருவரே சேர்ந்து அந்த பிள்ளைக்கு கூட்டு வன்புணர்வுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதும் ஒரு கேவலமான விடயம். அவை அந்த பெற்றோர்கள் விசாரிக்கின்ற பொழுதுதான் இவ்வாறு நிலையை அந்த பிள்ளை சொல்லுகிறது. அது சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய நிலைப்பாடிப்பு என்ன என்கின்ற பொழுதுதான் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் வந்து சிறு வயதிலேருந்து பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எவ்வளவு தீய பழக்கங்கள், எவ்வளவு கூடாத பழக்கங்கள், எவ்வளவையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது, யாராவது உங்களை வற்புறுத்தினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் சொல்ல வேண்டும், ஒழிக்கக்கூடாது என்பதை பெற்றோர் அங்கே விளங்கப்படுத்த வேண்டும். பாடசாலை மட்டத்தில் இன்று பல பல விடயங்கள் வெளிவருகிறது. ஆசிரியர்களிடம், பெற்றோரிடம் சொல்ல பயந்த பிள்ளைகள் நண்பிகளிடம் சொல்கிறார் தங்களுக்கு இப்படியான ஒரு துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது என்பதை. அது ஆசிரியர்கள் அறிந்து, ஆசிரியர்கள் அதாவது அந்த நண்பிகள் ஆசிரியர்களிடம் சொல்லி ஆசிரியர்கள் பின்பு வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து அவற்றை வந்து என்ன செய்கிறார்கள், அந்த அவ்வாறான விடயங்கள் இனி மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக கைது செய்யப்படுகிறார்கள் குற்றவாளிகள். இந்த விடயத்தில் நாங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும் என்று பல இடங்களிலே பல செயல்கள் இப்படி நடக்கிறது. ஆகவே ஓரணை சேர்க்கைக்கு வழிவகுக்கின்ற செயல்பாடுகளும் நடக்கிறது. அதே போன்று சிறு வயது பிள்ளைகளை வந்து பெரியவர்கள் வந்து தங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்துகின்ற நிலைப்பாடுகளும் நடக்கிறது. அதே போன்று சிறுவர்களை வந்து விபச்சார தொழிலில் ஈடுபடுத்துகின்ற செயல்கள், அதே போன்று அவர்களை காணொலிகளாக எடுத்து அதை விற்பனை செய்து லாபத்தை உழைக்கின்ற விடயங்கள், போதைகளுக்கு சிறுமியர்கள் சிறுவர்களை அடிமையாக்கி அதிலிருந்து வருமானம் பெறுகின்ற தன்மைகள், அதாவது அவர்களை அந்த அடிமையாக்கி அவர்களிடம் வந்து பணம் கறப்பது, கொண்டு வா கொண்டு வா, ஏனென்றால் போதை வேண்டும் என்றால் உனக்கு பணம் தரு, நீ பணம் தர வேண்டும், ஆகவே அதை வைத்து அவர்களை பேக்காட்டுகின்ற தன்மைகளும் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே சமூகத்தில் பல மாற்றங்கள் பெற வேண்டும். சிறுவர் உரிமைகளை நாங்கள் பேணிக்காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை பேசுகிறோம் இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்கள் கூறியது போல வந்து இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் இன்றைய காலங்களில் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற போதே ஒரு கவலை அடையக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுடைய வயதில்லைகளை பார்க்கின்ற போது பாடசாலை பயில்கின்ற மாணவர்கள், 15 வயது மாணவிகள், 14 வயது மாணவிகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது வந்து ஒரு சாதாரண விடயம் போல வந்து இன்றைய காலங்களில் இந்த பத்திரிகைகளில் வெளிவருவது பார்ப்பதற்கு ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் நினைக்கலாம்
இல்லையா, பாலியல் துஷ்பிரயோகம் மாத்திரம்தான் துஷ்பிரயோகம் என்று சொல்லி எங்களுடைய எண்ணங்களில் சிலது இருக்கலாம். ஆனால் நாங்கள் உடலியல் ரீதியாக துன்புறுத்துவது, உளவியல் ரீதியாக துன்புறுத்துவது அனைத்துமே வந்து ஒரு சிறுவர் துஷ்பிரயோக வகைக்குள்ளேயே வந்து வரும். உடலியல் ரீதியான துஷ்பிரயோகம் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதல், சிறு வயது பிள்ளைகளை வந்து வேலைக்கு சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு அமர்த்துகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. சிறுவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால், வறுமை காரணத்தினால் அல்ல, அந்த தொழிலில் உள்ள ஊக்கம் காரணத்தினால் வந்து அந்த வேலைகளில் வந்து இணைந்து கொள்கிறார்கள். இதனை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்வார்கள், சிறுவர்களை வேலைக்கு அமைத்து சில சமயங்களில் குறைந்த சம்பளங்களை வழங்குகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இவ்வாறாக வந்து சிறுவர்களை ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துகின்ற நிலைப்பாடு கூட உடலியல் ரீதியான ஒரு துஷ்பிரயோகம் என்று சொல்லியே நாங்கள் கூற வேண்டும். பெற்றோர்களாக இருக்கட்டும் சரி, உறவினர்களாக இருக்கட்டும் சரி, பிள்ளைகளுக்கு அடித்தல், சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், பிள்ளைகள் தவறிழைத்தால் சில சமயங்களில் தண்டிப்பது வழமை, ஆனால் வழமைக்கு மாறாக பிள்ளைகளை அதிக காயங்களுக்கு உட்படும்படியாக அடித்தல், அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அடிப்படை ரீதியான தேவைகளை வந்து பூரணப்படுத்தாது விடல். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைக்கு வந்து உணவு வழங்காது விடல். பிள்ளை ஒரு பிள்ளை செய்து விட்டதுன்னு சொன்னால் என்ன செய்வோம், ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பிள்ளைக்கு உணவு இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். சில சமயங்களில் வெளியில் செல்ல அனுமதிக்காது, வீட்டிலேயே பூட்டி வைத்தல், இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் பிள்ளைகளை ஒரு துஷ்பிரயோகப்படுத்துகிற நிலைப்பாடாகத்தான் கூறப்படுகின்றது. இது உடலியல் ரீதியான துன்புறுத்தல் அல்லது துஷ்பிரயோகம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதுல வந்து உளவியல் ரீதியாகவும் பிள்ளைகள் இன்றைய காலங்களில் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரணத்திற்காக பிள்ளைகளை எப்பொழுதுமே தாழ்த்தி பேசுதல், எப்பொழுதுமே குறை சொல்லுதல், பிள்ளைகளை எப்பொழுதுமே வந்து என்ன வேலை செய்தாலும் வந்து அதில் ஒரு சரியாக இல்லாமல் அதில் குறை கண்டுபிடித்து அதனை கூறுதல், தொடர்ச்சியாக ஒரு விடயம் குறித்தே பிள்ளையை சுட்டி காட்டி கொண்டிருத்தல், இந்த விடயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பிள்ளையை உளவியல் ரீதியாக தாக்கங்களுக்கு உட்படுத்துகின்றன என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் என்ன நினைப்போம், சாதாரணமாக நாங்கள் பேசிவிட்டு சென்று விடுவோம், ஆனால் அது அந்த பிள்ளையினுடைய மனதில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற என்பதை வந்து நாங்கள் சிந்திப்பதில்லை. ஏதோ ஒரு வகையில் பிள்ளைக்கு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது அது பிள்ளையினுடைய நனவெளியில் சென்று சேர்ந்து விடுகிறது. சில சமயங்களில் பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் ஒரு இளம் பருவத்திலே வந்து அது வெளிப்படுத்தப்படுகின்ற தன்மையாக காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது சிறு பிள்ளைகள் வந்து என்ன செய்வோம், சிறு பிள்ளைகள் சாதாரணமாக வந்து நாங்கள் அதிக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலே நாங்கள் அடித்திருப்போம் அல்லது வந்து பிள்ளைகளை திட்டி இருப்போம். ஆனால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இது எவ்வாறு பாதிப்பை செலுத்தும் என்று பார்த்தால், அதிக சுத்தம் படைத்தவர்களாக உருவாவதற்கான வாய்ப்பு உருவாகின்றது. இவ்வாறுதான் ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் பிள்ளைகளை முடிந்த வரைக்கும் அதிக கட்டுப்பாடு இல்லாமலும் அதிக நாங்கள் செல்லம் கொடுத்து வளர்க்காமலும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதங்களில் வளர்க்க வேண்டியது அவசியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு இன்றைய பிரதான காரணமாக இருப்பது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், போதைப் பொருள். போதைப் பொருள் பாவனை எங்களுடைய நாட்டில் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்திலே இந்த போதைப் பொருள் தான் பிரதான ஒரு காரணமாக துஷ்பிரயோகப்படுத்துவதற்கு வந்து பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக கணிக்கப்படுகின்றது. என்னன்னு சொல்லி பார்த்தால், ஒரு ஒன்றில் வந்து அந்த துஷ்பிரயோகப்படுத்துபவர் வந்து அந்த போதைப் பொருளை பயன்படுத்தியிருப்பார், அல்லது துஷ்பிரயோகப்படுத்த போகின்ற அந்த குழந்தைகளுக்கு இந்த போதைப் பொருட்களை கொடுக்கின்ற வழமையும் இன்றைய காலத்தில் மாறிக்கொண்டு வருகின்றது. இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நாங்கள் முடிந்த வரைக்கும் குறைப்போம். உங்களுடைய குடும்பங்களில் அவ்வாறானவர்கள் இருந்தால் நாங்கள் அவர்களை புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான சிகிச்சை முறைகள் இன்றைய காலங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் சரியான பாதையில் வழிநடத்துகின்ற போதே ஒரு சரியான சமூகத்தை உருவாக்கிவிட முடியும். இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மாத்திரமல்லாமல் பல்வேறு கொலை கொள்ளை கடத்தல் இவ்வாறு பல்வேறு செயற்பாடுகளுக்கு இந்த போதைப் பொருள் பிரதான காரணமாக இருக்கின்றது. ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் இவ்வாறு போதைப் பொருள் பயன்படுத்தினால் அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இந்த துஷ்பிரயோகத்தின் காரணத்தினால் வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன சொல்லி பார்க்கின்ற போது, பிள்ளையினுடைய கல்வி பிரதானமாக சீர்குலைகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஒரு குறித்த வயதில் பிள்ளை துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்ற போது, உடலியல் ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, பாலியல் ரீதியாகவும் சரி, பிள்ளை துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்ற போது அதனுடைய கல்வி தொடர்ச்சியாக வந்து பழைய முன்னர் எவ்வாறு பிள்ளை கற்றதோ அதே போல கற்கின்ற ஒரு மனப்பாங்கு இல்லாது போய்விடுகின்றது. ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கற்றலில் இந்த துஷ்பிரயோகங்கள் தாக்கம் செலுத்துவதாக இருக்கின்றது. வேறு என்னென்ன ரீதியான அழுத்த நிலைகள், என்னென்ன ரீதியான விளைவுகளை பிள்ளைகள் எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், மனவளர்ச்சி நிலை,
சாதாரணமாக ஒரு பிள்ளை சிறு வயதிலிருந்து எவ்வாறு வளர்ந்து வருகின்றதோ, ஏதாவது ஒரு துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற போது மனவழி ரீதியாக அந்த பிள்ளை பாதிக்கப்படுகின்றது. உதாரணமாக பார்க்கின்ற போது யாராவது ஏதாவது சொன்னால் என்ன செய்வார்கள், உடனடியாக கோபப்படுகின்ற ஒரு மனப்பாங்கு. சில சமயங்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உடனடியாக வந்து அழுது விடுவார்கள். என்னதான் காரணத்தை சொன்னாலும் அழுது விடுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இவ்வாறு மனவழிச்சியான ரீதியான மாற்றங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த துஷ்பிரயோகத்தின் விளைவுகளாக இவையும் பார்க்கப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் வந்து முறையற்ற பாலியல் நடத்தைகள், சிறு வயதிலேயே இந்த பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவதனால் சில சமயங்களில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த துஷ்பிரயோகம் அந்த பாலியல் ரீதியான நாட்டம் அதிகரித்து விடுகின்றது. இதனால் விபச்சார விடுதிகள் தோன்றுவதற்கும், சிறு வயதிலேயே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்து விடுவதற்கும் வந்து இந்த துஷ்பிரயோகங்கள் காரணமாக இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் சில பிள்ளைகள் சிறு வயதிலேயே துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதனால் அவர்கள் எதிர்கால திருமணம் குறித்து சிந்திப்பதையும் மறந்து விடுவார்கள். என்னென்று சொன்னால் தனக்கு அமையப்போகின்ற கணவன் தொடர்பான ஒரு பயம், அந்த கணவர் எவ்வாறு இருப்பார், அவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறு இருக்கும், நானும் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய திருமண வாழ்க்கையில் இது பாதிப்பை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு பயம் பிள்ளைக்கு உருவாகின்ற நிலைப்பாடு காணப்படும். இதனால் இறுதி வரைக்குமே அந்த பிள்ளை திருமணம் செய்யாமல் இருக்கின்ற நிலைப்பாடு கூட நாங்கள் அவதானிக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் தான் திருமணம் புரிந்து சென்று விட்டால் அந்த கணவன் திரும்பவும் இதனை சொல்லுவாரா, அல்லது வந்து அந்த கணவன் உண்மையானவனாக இருப்பானா என்று சொல்லி பல சிந்தனையோட்டத்திலே வந்து இந்த திருமணத்திலும் கூட இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் சிறு பிள்ளைகளை வந்து துஷ்பிரயோகப்படுத்துகின்ற போது துஷ்பிரயோகப்படுத்தினர்களுக்கு இருக்கின்ற அந்த பாலியல் ரீதியான நோய்கள், பல வகையான நோய்கள் இருக்கின்றன, அதை சிறுவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதனால் வந்து அந்த நோய்கள் பிள்ளைகளுக்கு தொற்றுகின்ற மனப்பாங்கு தொற்றுகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது. எய்ட்ஸ் ஆக இருக்கட்டும் சரி, பல்வேறு பாலியல் நோய்கள் இருக்கின்றன, அந்த பாலியல் நோய்கள் எல்லாம் தொற்றுகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகவே சிறு பிள்ளைகளை நாங்கள் கவனமாக வைத்திருக்க வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக காணப்படுகின்றது. இந்த துஷ்பிரயோகங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது, முடிந்த வரைக்கும் பிள்ளைகளை தனியாக இருப்பதை அனுமதிக்க கூடாது. பிள்ளைகள் வீட்டிலும் சரி வெளியிடங்களில் நாங்கள் இங்கு சென்று கொண்டு போய் விட்டாலும் அந்த பிள்ளைகள் தனியாக இருப்பதை முடிந்த வரைக்கும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். தனியாக இருக்க விடக்கூடாது. சில சமயங்கள் நாங்கள் நினைப்போம் எங்களுடைய வீடுதானே, பிள்ளை வெளியில் சென்று விடாது, கவனமாக இருக்கும் என்று சொல்லி நினைப்போம். ஆனால் அந்த நிலையில் கூட பாதுகாப்பற்ற நிலைப்பாடு சில சமயங்கள் இருக்கின்றன. முடிந்த வரைக்கும் நாங்கள் பிள்ளைகளை தனியாக இருக்க அனுமதிக்க கூடாது. அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியானவர்களாக நடக்க வேண்டும். எவ்வாறு ஒரு சமூகத்தில் வாழ வேண்டும், யார் யாருடன் கதைக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த விடயங்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற போது பிள்ளைகள் அவர்களை பார்த்து வளர்வார்கள். என்னுடைய தாயார் இவ்வாறு இருக்கின்றார், மற்றவர்களுடன் பேசுவதில்லை, குறித்த நபர்களுடன் பேசுவதில்லை, ஒரு பிரச்சனை வந்தால் வந்து சொல்லுகின்றார், அந்த ஒரு மனப்பாங்கு பிள்ளையிடம் நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளையும் தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது வந்து சொல்லுகின்ற ஒரு மனப்பாங்குடையவராக வளருகின்றதாக இருக்கும். மேலும் வந்து விழிப்புணர்வு வழங்க வேண்டும். பாடசாலைகளாக இருக்கட்டும், சமூக அமைப்புகள் மூலம் வந்து ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் என்றால் என்ன, உளவியல் ரீதியாக பிள்ளைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள், உடலியல் ரீதியாக எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள், இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கும் வழங்கலாம், பெற்றோர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லலாம், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் யாரிடம் சொல்ல வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் பிள்ளைகள் விழிப்படைந்திருப்பதனால் எந்த ஒரு நிலையிலும் வந்து அது குறித்து குறித்த நபர்களிடம் கூறுகின்ற ஒரு மனப்பான்மை பிள்ளைகளிடம் வளர்வதாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு குற்றங்களை செய்வோருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். இன்றைய காலத்தில் பலர் தண்டனைக்கு பயந்து பல பிள்ளைகளை செய்யாமல் இருப்பார்கள். ஆகவே அதிகபட்சமாக நாங்கள் தண்டனைகள் வழங்குகின்ற போது அந்த பிள்ளைகள் அந்த குறித்த துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுபவர்கள் வந்து தங்களுடைய அந்த நிலைமையை குறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது மாத்திரமல்லாமல் பாடசாலைகளில் பிள்ளைகளை ஆசிரியர்கள் அவதானிக்க வேண்டும். பிள்ளைகள் வீட்டிலிருந்து வருகின்ற போது எவ்வாறு வருகின்ற, அவர்களுடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்கின்றன, கல்வியில் கவனம் செலுத்துகிறார்களா, அவர்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகின்றதா என்பது தொடர்பாக பாடசாலைகளிலும் பிள்ளைகளை அவதானிக்க வேண்டியது ஒரு பிரதானமான விடயமாக காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த துஷ்பிரயோகங்கள் பல வகைப்பட்டாலும் பிள்ளைகள் அதிகளவாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது நாங்கள் அனைவருமே உணர்ந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் கேள்விப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. 15 வயது பிள்ளை வந்து ஒரு 15 வயது பிள்ளை வந்து ஒரு குழந்தையை பிரசவித்த
சம்பவம். இது மாத்திரமல்லாமல் கூட்டு வன்புணர்வு, இவ்வாறாக பத்திரிகைகளில் படிக்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாகவே வெளிவந்திருக்கின்றதாக காணப்படுகின்றன. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாக பாதுகாப்பதன் மூலம் மட்டுமே வந்து சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியும், எங்களுடைய சமூகத்தையும் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க முடியும் இல்லையா? உண்மையிலேயே முடிந்தவரை நாங்கள் இந்த சிறுவர் உரிமைகளுக்காக போராட வேண்டும், ஒவ்வொருவரும் சமூகத்தில் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் அன்றன் மன்முடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் கலின் ஸ்டாஜியகுமார். நன்றி.